Hi friends, welcome to Santhiya's kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டேங்க, இப்பதான் எழுந்தங்க. இப்பதான் எழுந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டு முடிச்சிட்டு வெளியில பாத்தீங்கன்னா இவ்வளவு பூ இருந்தாங்க. நம்ம செடியில பூத்த பழமல்லி பாதி தாங்க எடுக்க முடிஞ்சது, ஏன்னா பெட்ஷீட் போட்டு வச்ச மீதி எல்லாம் கீழே கொட்டிடுது. அதுல இருந்து மட்டும் தாங்க எடுத்திருக்கேன். இது நம்ம வீட்டு செடியில வந்த பூங்க. இப்ப வாங்க வெளியில மார்க்கெட் போயிட்டு நம்ம என்ன வாங்குறோம்னு பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மீன் மார்க்கெட் வந்தாச்சுங்க. இங்க பாத்தீங்கன்னா நண்டும் வவ்வா மீனும் நாங்க வாங்கியிருக்கோங்க. அப்படியே பக்கத்து கடையிலேயே மட்டன் வாங்கியாச்சுங்க. வர வழியில ஒரு டீ சாப்பிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கும் மரவள்ளி கிழங்கும் வாங்கியாச்சுங்க. இப்ப வீட்டுக்கு போலாங்க. மார்க்கெட் போயிட்டு வந்தாச்சுங்க. பாத்தீங்கன்னா நண்டு வாங்கியிருக்கோங்க. பாத்தீங்கன்னா நண்டுங்க நல்லா இருக்கு, வெயிட்டா இருக்கு, சதையா இருக்கும் போல. என் பையன் வந்து நண்டு வேணும்னு கேட்டான், அவனுக்காக நண்டு வாங்கியிருக்கோங்க. நண்டும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மீனுங்க. இது வந்து வவ்வா மீனுங்க. குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும், ஃப்ரை பண்ணாலும் நல்லா இருக்கும். அதனால வவ்வா மீன். மட்டனுங்க, மட்டன் ஒரு ஹாஃப் கேஜி வாங்கியிருக்கோங்க, கிரேவி பண்ணலான்னு. கிழங்குங்க, இது பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கும் மரவள்ளி கிழங்கும் இருக்குங்க, ரெண்டுமே இருக்கு. அவ்வளோதாங்க வாங்கிட்டு வந்த மீன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க. நண்டு எடுத்து காலை டிஃபனுக்கு குழம்பு வச்சுட்டுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இட்லி வெந்துருச்சுங்க. வாங்க நண்டு குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு, பார்த்துடலாம். பாருங்க நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மிளகு, சோம்பு, சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சி ஊற்றி வச்சிருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கும் இந்த அப்படியே சளி கரைஞ்சிடணுங்க. பாருங்க இட்லி ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட இட்லிக்கும் நண்டு குழம்புக்கும் சூப்பரா இருக்குங்க. இப்போ நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. இப்போ சாப்பிடலாங்க. நம்ம காலை டிஃபன் சாப்பிட்டு மதியானம் லஞ்ச் ஆரம்பிச்சிடலாங்க. செமையா இருக்கு பாக்குறதுக்கு, சாப்பிடுவோம், செமையா இருக்குங்க. இப்போ சாப்பிட்டு நம்ம லஞ்சுக்கு ப்ரிப்பேர் ஆகலாங்க. A few minutes later. காலையில சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு எல்லாம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டுங்க மதியானம் லஞ்சுக்கு. வாங்க இப்ப என்னென்ன இருக்குன்னு பாத்துடலாம். இது பாத்தீங்கன்னா மீனுங்க. வவ்வா மீன்ல தலை அந்த வால் போட்டு இது இந்த மீன் ரெண்டு மீன் போட்டாங்க. இதை வச்சு குழம்பு வைக்க போறோம். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட போறோங்க. வவ்வா மீன் ஃப்ரை பண்ணிடலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி மட்டன் இருக்கு. இது வந்து நம்ம தொக்கு பண்ணிடலாங்க. அதான் இன்னைக்கு பண்ண போறோம். அப்புறம் ரசம் வைக்கணுங்க. இதான் இதுக்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு. புளி பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டுலாம் தட்டி வச்சிருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாங்க சமைக்க ஆரம்பிச்சிடலாங்க. வாங்க ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த பக்கம் மட்டனும் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. கடகன்னு வேலையை முடிச்சிடலாம். இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க. கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகும் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கலாங்க. வெடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க வெந்தயமும் கடுகும். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. பெரிய வெங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கிட்டுங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இதுல லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேங்க. அதுக்கு தேவையான காரம் மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா மிளகா பொடிங்க. இது ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் புளிப்பு கூடவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி ஒன்று சேர்த்து கரைச்சிக்கலாங்க. பெரிய தக்காளியாக ஒன்று எடுத்துருக்குங்க. மீடியம் தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா பெரிய தக்காளி. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. அதுக்குள்ள நம்ம மட்டன் தாளிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. சோம்பு சேர்த்துக்கிறேங்க. மட்டனுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க.
மட்டன் தொக்கா வைக்க போறேங்க. அதனால வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேங்க. நல்லா பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்துருக்கேன். அதில் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்தாச்சுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது வந்து மீன் குழம்புக்கு எப்போவுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்தாதாங்க நல்லாயிருக்கும். வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு மீன் குழம்பு நல்லாயிருக்குங்க. அதனால் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது பார்த்தீங்கன்னா சோம்பு பொடி ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க மீன் குழம்புக்கு. அப்புறம் ஜீரக பொடி ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. ஜீரக பொடி பாருங்க நல்லா மீன் குழம்புக்கு கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இந்த மாதிரி இருந்தாலே நல்லா இருக்குங்க. நம்ம வடகம் போட்டு தாளிச்சா எவ்வளோ ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ குழம்பு ஊற்றிடலாங்க. இது நல்லா கொதிக்கிட்டங்க மீன் குழம்பு ரெடிங்க. அடுத்து மட்டனை பார்த்துக்கலாங்க. இப்போ பாருங்க மட்டனுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. சின்னதாக தக்காளி ரெண்டு எடுத்துருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டுங்க. குழையிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க, அப்போதான் சீக்கிரம் வதங்கும். குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே கொதிக்கிட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு வந்து அரிசி ஊற வச்சுட்டேங்க. இதை ஆன் பண்ணி விட்டுடுறேன். இந்த பக்கம் இது வந்துட்டு இருக்கோம். ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சுங்க அரிசி ஊற வச்சு, அது ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ்ஷை வறுத்ததுக்கு மேக்னேட் பண்ணிக்கலாங்க. மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூனுங்க. சால்ட் எடுத்து உப்பு தேவையான அளவுங்க ஒரு 1/2 இது எடுத்துக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம மரத்து லெமன் தாங்க. இது லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு ஒரு ஃபிஷ்ஷாக மேக்னேட் பண்ணிக்கலாங்க. எல்லா ஃபிஷ்லையும் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா நம்ம சமையல் முடிச்சுட்டு தான் வறுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. காரம்லாம் நல்லா ஏறி உப்புலாம் நல்லா ஊறி நல்லா இருக்குங்க. எப்பவுமே வறுக்கிறது இருந்தால் 1/2 ஹவர் ஊற வச்சுட்டு வறுக்கணும்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இஞ்சியோட பச்சை ஸ்மெல் போனதும் நம்ம காரெல்லாம் சேர்த்துட்டு மட்டன் போட்டுடலாங்க. மட்டன் சேர்த்துக்கலாங்க. நம்ம மட்டன் சேர்த்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம மிளகா பொடி சேர்த்துக்கலாம். மிளகா பொடி வந்து 2 ஸ்பூன் சேர்க்குறேங்கண்ணா. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. மட்டன் பார்த்தா கொஞ்சம் எலசு மாதிரி தான் தெரியுது. 5 விசில் போதும்னு நினைக்கிறேன். ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, 5 விசில் வரட்டுங்க. இப்போ மீன் குழம்பு கொதிச்சிருச்சுங்க. மீன் போட்டுடலாம். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம குழம்பு மீன் சேர்த்துடலாங்க. வவ்வா மீன் நல்லா சாஃப்டா இருக்குங்க. இந்த மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிம்ல வச்சுட்டு நம்ம பெப்பர் போட்டு அடுப்பு நிறுத்திடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் குழம்பு ரெடிங்க. அவ்வளோதாங்க, மட்டன் வந்து 5 விசில் வந்துருச்சுங்க. நிறுத்திடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வடிச்சிடலாங்க. மட்டன் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பால் வச்சிருக்கேங்க. டயர்ட் ஆயிடுச்சுல, இவ்வளோ வேலை செய்யணும் இல்லைங்க. அதனால கொஞ்சம் சூடாக காஃபி குடிச்சிட்டு வேலையை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரசம் கொஞ்சமாக வைக்கிறேங்க. ஏன்னா மீன் குழம்பு மட்டன்லாம் இருக்கும்போது ரசம் இல்லைன்னா எப்படிங்க. அதனால கொஞ்சமாக ரசம் வச்சுக்கலாம். காஃபி குடிச்சிட்டு ரசத்தை கடகடன்னு தாளிச்சிடலாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ரசம் முடிஞ்சிச்சுங்க. இப்போ காஃபி குடிச்சிடலாங்க. பாலும் காஞ்சிடுச்சு. காஃபி குடிச்சு நம்ம ரசம் பார்த்தீங்களா இங்கே கூட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம தாளிச்சிடணும். அப்புறம் மட்டன் தாளிச்சிட்டா வேலை முடிஞ்சிச்சுங்க. அவ்வளோதாங்க, காஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுட சுட நம்ம குடிச்சிடலாங்க. கப்பில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான காஃபி ரெடிங்க. இந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது
காஃபி குடிக்கிறதே ஒரு ரிலாக்ஸ் தாங்க. குடிச்சிட்டு வேலையை கண்டினியூ பண்ணி. ஏங்க காஃபி இந்தாங்க. A few minutes later. மட்டன் ஓபன் பண்ணிடலாங்க. பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க மட்டன். இப்போ ஒரு தாளிப்பு மட்டும் போட்டா மட்டன் ரெடிங்க. மட்டன் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு இப்பவே சூப்பரா இருக்கு. இப்போ ரசத்துக்கு எண்ணெய் ஊத்தியாச்சுங்க. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சுங்க. கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம ரசம் கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாங்க. இதுல மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாம் வச்சிருக்கேன், அரைச்சி சேர்த்துடலாங்க. இப்போ இந்த மிளகு ஜீரகத்தை இதுல சேர்த்துக்கலாங்க. இதுலயே பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கேங்க நான். அவ்வளவுதாங்க. இப்போ மட்டன் தாளிப்புக்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தாங்க விட்டுருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா சோம்பும் ஒரு ரெண்டு பட்டையும் வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். நான் இதுல வேற எந்த மசாலாவுமே ஆட் பண்ணலங்க. பட்டை மட்டும்தான் பாத்தீங்கன்னா மட்டனுக்கு மசாலாவா போட்டிருக்கேன். அந்த ஸ்பைசஸ்க்கு வேற எதுவுமே போடல, மிளகாத்தூள் மட்டும் தாங்க போட்டிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெப்பர் தூள் வச்சிருக்கேன், இதான் நம்ம போட போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இதனுடைய பச்சை ஸ்மெல்லாம் போகட்டுங்க. அவ்வளவுதாங்க. இப்ப இந்த மட்டன் வந்து அந்த கடாயில சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த தண்ணி எல்லாம் நம்ம வந்து நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் கொதிக்க விடலாங்க. அவ்வளவுதாங்க. பாருங்க சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு மட்டன். அவ்வளவுதாங்க, ரசம் கொதி வந்துருச்சு, நித்தியாச்சுங்க. A few minutes later. பெப்பர் சேர்த்துக்கலாங்க மட்டனுக்கு. பெப்பர் ஒரு ஒரு ஸ்பூன் இருக்குங்க, அது மட்டும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லிங்க. அவ்வளவுதாங்க, மட்டன் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. யாருக்கெல்லாம் நல்லி எலும்பு பிடிக்கும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லி எலும்பு அவ்வளவுதாங்க, மீன் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க, வவ்வா மீன் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இது சீக்கிரமாவே ரெடி ஆயிடுங்க. இப்போ ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாங்க. வாசனை செமையா இருக்குங்க. அதுவும் வாழை இலையில வைக்கும் போது அந்த வாசனை இன்னும் வேற மாதிரி வருதுங்க. நல்லா இருக்குங்க ஸ்மெல். சண்டே சமையல் முடிஞ்சிச்சுங்க. இப்ப வாங்க என்னென்ன செஞ்சிருக்கோம்னு மொத்தமா பாத்துடலாம். சுட சுட சாதம் வச்சுக்கலாங்க. பாருங்க நல்லா ஆவி பறக்குது சாதத்துல. சுட சுட சாதம், மட்டன் தொக்குங்க. நல்லா பெப்பர் போட்டு வச்சிருக்கேங்க, செம்மையா இருக்குங்க. பாருங்க நல்லி பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கு. வவ்வா மீன் ஃப்ரைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ம கம்மன மீன் குழம்புங்க. இதில் பார்த்தீங்கன்னா வவ்வா மீன் தலை, அப்புறம் நடுவு பகுதி, இது பார்த்தீங்கன்னா மத்தி மீன் ரெண்டுமே கலந்து வச்சுருக்கோங்க. இந்த மீன் குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமான மிளகு ரசம்ங்க. ஏன்னா இப்போ கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, எல்லாருக்குமே தொண்டையில் வந்து கர கரன்னு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நிறைய மிளகு சேர்த்து பூண்டுலாம் தட்டி போட்டு வச்ச ரசம்ங்க. ஆரம்பிக்கலாங்களாங்க. சூப்பரான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.